வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாமா படிச்ச இடத்துக்கு ஆமா இன்னைக்கு நேஷனல் யூத் ஸ்கில் டே ஆமா அதனால உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அனைத்தையும் ஸ்டால் போட்டு வந்து एक्सप्लेन பண்ண சொல்றாங்க அதை வந்து யார் பார்க்க போறாங்கன்னா நம்ம கலெக்டர் சார் வந்து பார்க்க போறாரு நம்மளோட விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டோட கலெக்டர் வந்து பார்க்க போறாங்க சோ அதனால நாங்க வந்து எங்களோட ப்ரொபஷன் மாமாவோட ப்ரொபஷனான போட்டோஸ் ஆமா அதெல்லாம் வந்து எடுத்து வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு சோ அத மாதிரி எக்கச்சக்கம் வந்து இங்க வச்சிருக்காங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா என்னென்ன திங்ஸ் பண்றாங்க எவ்வளவு பேஸ்ல பண்றாங்க அந்த பொருளை நீங்க அவங்க வந்து எப்படி வாங்களானு வீடியோ ஜாயின் ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆமா நாங்க ஒவ்வொண்ணா உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் பொறுமையா பாருங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டச்சனாலும் அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கேளுங்க எவ்வளவு பிரைஸ் வருது உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிறுவனம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஐசிடிஐ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படித்து முடிச்சு வேற எல்லாம் பட்டதாரிகள்லாம் கூப்பிட்டு ஸோ ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ எல்லாருக்கும் தர மாட்டாங்க யாராவது வந்து அப்ளை பண்ணி உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கு கற்றுக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ட்ரைனிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக கோர்ஸ் நடத்துகிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் ட்ரைனிங் ஃபோட்டோகிராஃபி விவசாயம் ஓரியண்டாக மாட்டுப்படி வளர்க்குறது ஆட்டுப்படி வளர்க்குறது இந்த மாதிரிலாம் கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ஸோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 நடக்கும் ட்ரைனிங் மாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஷியன் கோர்சஸ் ஆரி ஒர்க் பண்ணுறது டைலரிங் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ ஜூலை 15th வந்து மொபைல் சர்வீஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்க அதை சார் தான் வந்து துவக்கி வச்சாரு அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இந்த இப்போ செல்ஃபோன் ரீசார்ஜ் சொல்கிறாங்க இன்னைக்கு செல்ஃபோன் ஐ மீன் சர்வீஸ் சொல்கிறாங்க இன்னைக்கு செல்ஃபோன் வந்து பார்த்தோன்னா இல்லாத ஆளே யாரும் கிடையாது ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு குட் இனிஷியேட்டிவ்ங்க இது தவிர கரமாடு மற்றதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆர்செட்டியும் நம்ம லீட் பேங்க்கும் டிஎன்ஆர்டிபியும் சேர்ந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த லெவல்லே இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான
கலெக்டர் சார் வந்து ரொம்ப கைண்டார்ட்டட் பர்சனாக இருந்தார். வந்தோமா போனோமா அந்த மாதிரி இல்லாமல் உள்ளே வந்த உடனே அந்த ஸ்டால் கிட்டே போயிட்டு ஒவ்வொரு பர்சன் கூடயும் இன்ட்ராக்ஷன் பண்ணி இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த பொருளை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆர்எஸ்இடிஐ மூலயமா அங்கே படிச்சுட்டு போன பசங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கலெக்டர் சார் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருந்தார். பேர் அனுராதா. நான் இங்கே விழுப்புரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் ட்ரைனராக இருக்கேன். இங்கே ஆரி ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. கிளாஸு 30 பேர் இப்போ கற்றுட்ருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இது எப்படி வரணும்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இதில் லிங்க் கொடுப்பாங்க, எப்படியும் அட்ரஸ் வந்துடும். இப்போ ஆரி ஒர்க் பற்றி மட்டும் நான் இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஆரி ஒர்க் வந்து ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு. இப்போ வெளியில் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா அட்வான்ஸு இது அப்படின்னு சொல்லிட்டு காசு நிறைய வாங்குவாங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே ஒரே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. மொதல் பொருள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. 30 நாள் ட்ரைனிங்கில் நீங்கள் ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங், பெயிண்டிங்கு, மிஷின் எம்ப்ராய்டிங், அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்கு, நாட்டு மணி, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். தொழில் நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்துடணும். இங்கே விழுப்புரம் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் இல்லை. எல்லாத்துலேயுமே சொல்கிறது மேடம் வந்து உங்களுக்கு என்ன சலுகைகள்லாம் உண்டோ, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்க வர்றதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் டிஃபன்லேருந்து உண்டு இங்கே, டிஃபன், மத்தியானம் லஞ்சு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டீ உண்டு, நான் அப்புறம் மத்தியானம் வந்து அதுக்கப்புறம் டீயும் உண்டு, ஸ்நாக்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டில் ஏதாவது இங்கே பொருள் இருந்தாலும் நீங்கள் எல்லாமே இங்கே கற்றுக்கலாம். பொருளோடையுமே எல்லா பொருளையும் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவோம், அதை காட்டியும் கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும், வந்து கற்றுக்குங்க. வந்து ஆர்சிடின்ற இதில் வந்து பேங்க் மூலயமா நாங்கள் வந்து ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு 9 days தான் ஆச்சு. இந்த 9 days நாங்கள் வந்து ஒரு 2 blouses முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 3rd blouse வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நாங்கள் பீகாக் டிசைன், எலிஃபேண்ட் டிசைன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, முகூர்த்தத்துக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸு எல்லாமே நாங்கள் போட்டுட்ருக்கோம். ப்ளவுஸ் பண்ணது வந்து 2000 சொல்லி 1500 பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லாவும் பேர் கிடச்சிருக்கு. எந்த ப்ராப்ளம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை. ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னா, இங்கே ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு இப்போ அவங்க தனியாக இன்ஸ்டியூட் வச்சு 10 பேருக்கு சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். அவங்களோட நேமு, அவங்க எங்கே வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க, அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. என் பேர் விண்ணோலி வினரசி. நான் செஞ்சிலேருந்து வந்து விழுப்புரத்தில் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ஆரிய ஒர்க் கற்றுக்கிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன். இங்கே தான் என்னை உருவாக்குனாங்க. அதனால் இங்கே வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. நான் ஒரு தனி இப்போ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்துகிறேன். நான் எனக்கும் பெனிஃபிட்டு, என்னாலே 10 பேர் வாழறாங்க. அது மாதிரி இருக்கேன். செஞ்சில தேசூர்பேட்டை சார். நாங்கள் ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணிருக்கோம் சார். திஸ் இஸ் அரவுண்ட் எவ்வளோ வரும்? 650 வரும். திஸ் இஸ் 450 வரும். இது எவ்வளோப்போ வரும்? 650. நம்மளோடதெல்லாம் உட்காந்துட்டு இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அருவி ஜூட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். கூடவே டெய்லரிங்கும் ஆரியா ஒர்க்கும் சேர்த்து பண்ணுறோம். இது வந்து செல்ஃபோன் பவுச், 50 to 65 வரைக்கும் இருக்குது. குட்டி பர்ஸ் 12 ரூபா, மினி பேக் 20 ரூபீஸ், வெட்டி வேரில் பண்ண விநாயகர் 500 ரூபீஸ், மாஸ்க்கு 150 ரூபீஸ், தாம்பலப்பை 50 ரூபீஸ். இது வந்து பர்ஸ் வித்து ஷாப்பிங் பேக். இதை பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பண்ணுற பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 150 ரூபீஸ். சிங்கிள் ஹோல்டர் 50 ரூபீஸ். டைனிங் டேபிள் மேட் 100 ரூபீஸ். ஹேண்ட் பேக் விஜி பேக் 250 ரூபீஸ். அமுதா பேக் 300 ரூபீஸ். நளினி பேக் டபுள் ஜிப் பேகு 500 ரூபீஸ். சைட் பேகு 250 ரூபீஸ். டபுள் ஜிப் பேகு, பர்ஸு, மாஸ்க்கு எல்லாம் சேர்த்து 1500 ரூபீஸ். மினி பேக் 120 ரூபீஸ். லெட்டர் ஹோல்டர் 150 ரூபீஸ்.
ட்ராவல் பேகு 500 ருபீஸ் 50 ருபீஸ் தாம்பலப்பை. இது ஒரு மாடல், சுருக்குப்பை மாடல். லேப்டாப் பேக் வித் ஆஃபீஸ் பேகு 250 ருபீஸ். வணக்கம், என் பேர் சபரி, என் பேர் நான் தனமாதேவி. விழுப்புரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவுட்டில் நாங்கள் வந்து டெரக்கோட்டாவில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு குக்கிங் ஐட்டம் பண்ணுறோம், வாட்டர் பாட்டில், வாட்டர் ஜெக்கு, வானல், அது மாதிரி குக்கிங் ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம். டெரக்கோட்டாவிலே இதுமாதிரி கலர் ஐட்டம் பண்ணுறோம், இதுமாதிரி ஷோ ஐட்டம், பாட்டு, இந்த ஊரில் ஸ்டாண்டு, பெல்லுங்க, மற்றபடி இந்த ஜுவல்ஸ் கூட பண்ணுறோம். நாங்கள் நேச்சுரல் டிசைன் கூட பண்ணுவோம். இப்போ ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாங்களா, அந்த தலைவர் அப்படியே பண்ணுவோம். இது இதை பார்த்திங்கன்னா மேம் இது 300 ரூபா வரும் மேம். இது இது பார்த்தா 300 ரூபா வரும். நாங்கள் இப்போ ஹோல்சேலில் 300 ரூபா கொடுப்போம். நாங்கள் வெளியில் வாங்கிட்டு போய் கொடுக்கும், வெளியில் அவங்க விற்கிற மாதிரி இருந்தால் 500 ரூபா 600 ரூபா அப்படி கொடுப்போம். இது 300 ரூபா வரும். எல்லாமே ஹோல்சேல் தான் மேம் பண்ணுறோம். இது 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 1000 ரூபா வரும். நான் வாங்க வெளியில் விற்கிறது 1500 1800 அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த பெல் 500 ரூபா வரும் மேம். இந்த பெல்லு வார்லி டிசைன் மேம். இது வந்து நம்ம ஆதி காலத்து மனிதர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்டு. கொடுத்து பார்த்தா 350 ரூபா கொடுப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் கைகளை ஃபஸ்ட்டு இந்த டிசைன்லாம் பண்ணிவிடுவோம், கிளியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெகந்தி ஒர்க்லாம் அந்த ஸ்டோன் வைக்கிறது எல்லாமே பண்ணுறது. இதை பார்த்தா நாங்கள் 200 ரூபா கொடுப்போம். அவங்க மார்க்கெட்டிங் பேட்டா 500 வரைக்கும் ஒரு பீஸ் 500 வரைக்கும் வைப்பாங்க. இப்போ இது உருளி, இது உருளி டிசைன் மேம். இது பெருசு. இது 900 டெம்பரேச்சரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவோம். இது அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வருது. இது எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தா ஹோல்சேலில் பண்ணுறது வந்து 1000 ரூபா பண்ணுறோம். இது இந்த டிசைன் எல்லாமே எல்லாமே கை ஒர்க் பண்ணுறது தான். இது ப்ரைஸ் வந்து 350 ரூபா வரும். இதுவும் இப்போ நம்ம மணி பிளான்ட் செடியோ இல்லை எந்த செடியோ இருந்தாலும் ஓகே, மண் ஃபுல் பண்ணிவிட்டு இது கொட்டி வச்சிடலாம். இந்த தொட்டி பார்த்தா 500 ரூபா வரும். தொட்டி ஏன்னா மேஜிக் கிளாம்புன்னு நாங்கள் ஏன்னா மேஜிக் கிளாம்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து இப்படி ஊற்றிடுறோம். ஆயில் இப்படி ஊற்றிட்டு இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் திரும்ப ஆயில் வராது கீழே. நம்ம திருவில் இப்படி போட்டுட்டு விளக்கேற்றிட்டா அந்த இப்படி தான் எடுக்கலாம் ஆயில், இப்படி தான் எடுக்கலாம் ஆயில். ஆனால் ஆமாம் திருப்பி எடுத்து தான் இந்த வழி தான் எடுக்கலாம், இந்த வழி திரும்பி வராது. இப்போ இந்த குதிரை பார்த்திங்கன்னா டெரக்கோட்டா வந்தால் 4000 ரூபா வரும். அது 2 அடி ஹைட்டு. செட்டு வந்து 5000 கொடுக்குறோம் நாங்கள். இது மாதிரி கோன் ஒர்க் பண்ணி பீஸ் வந்து 2500 ரூபா கொடுக்குவோம். நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை எதுவுமே. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஹாலில் இல்லை வரவேற்பு ஹாலில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இது மாதிரி உருளி ஸ்டாண்டு உருளி இது செட்டு பார்த்திங்கன்னா வந்து 3000 ரூபா வரும். செட்டு இதே மேலே சேர்த்து செட்டு 3000 ரூபா வரும். சத்தியா என்னோடய பேர். எடையப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், வீடூர் டேம் பக்கத்தில் இருக்குது என்னோடய கிராமம். என்னோடய மண்புழு உரம் தயாரிக்கிறேன், அசோலா தயாரிக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் தயாரிக்கிறேன், பாரம்பரிய நுண்ணுயிரி பஞ்சகாவியா இது தயாரிக்கிறேன். அங்கே மண்புழு உரம் வச்சாக்கா நல்ல க்ரோத் நல்லாயிருக்கு. அசோலா வந்து மாட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம், மாடு கோழி நல்ல சத்து ஃபேட் அதிகமாக வரும். அசோலா மூலயமா கோழி தீவனம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த கோழி தீவனத்து மூலயமா கோழியோட வெயிட் வந்து அதிகமாக கேஜி வருது இது அசோலாவில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வயிறு வந்து உப்புசலாக இருக்கும், வயிறு பிரச்சனை இருந்ததுன்னா இதை கொடுத்தாக்கா நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரும், மேச்சல் அதிகமாக இருக்கும். பாரம்பரிய நுண்ணுயிரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாக்கா இந்த பாரம்பரிய நுண்ணுயிர் மூலயமா தவிட்டும் கூட கலந்து இதை வச்சாக்கா இரும்பு சத்து நல்லா மாட்டுக்கு நல்லா அதிகமாக உற்பத்தி ஆகி பாலுடைய உற்பத்தி அதிகமாகும். இப்போ பஞ்சகாவியாக நம்ம சொல்லணும்னா பஞ்சகாவியாக வந்து என்னத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம், இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணி அதோடைய குரோத்தை வளர்ச்சி அடைஞ்சு கிருமி அதாவது பூச்சி தாக்குதலேருந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரோம். இதுவும் 100 தான், 1/2 கிலோ 50 ரூபா. இதுவும் மண்புழு உரம் மட்டும் 10 ரூபா கிலோ. 10 ரூபா ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். என் பெயர் அருள்சாமி. நான் அப்பளம், ஊறுகாய், மசாலா இதெல்லாம் தயாரிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க், பாதாம் மில்க், நன்னாடி சர்பத், அது இதுபோல் வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் மசாலா பொருளும் இது எல்லாத்தையும் எல்லா வகையான ஊறுகாய் ஒரு 20க்கு மேலே உள்ள ஊறுகாய் வகைகளும் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து வீட்டு முறையில் நாங்கள் செய்கிறோம். என்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி வந்து ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் 9500791528 இந்த நம்பரில் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன், பாப்பனம்பட்டு. நாங்கள் ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வீட்டு முறை ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கோம். 25 வகை ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கோம், நான்வெஜ் ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊறுகாயெலாம் 6 மந்த்து கிடையாது. இதிலே மசாலா ஐட்டம்ஸ் 25 வகை மசாலா ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இதெல்லாம் சிக்ஸ் மந்த்துக்கு கிடையாது. ஜூஸ் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரஸ்னா பண்ணியிருக்கோம், ரோஸ் மில்க் பண்ணிகிட்ருக்கோம், கிரேப்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேங்கோ ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நன்னியார சர்பத் பண்ணிகிட்ருக்கோம், ஜாம் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்பளம் வகையும் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வீட்டு முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம், எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், 9715704200. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஃப்ரீ டெலிவரியே பண்ணுறோம், யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஃபேமிலிக்கும் பண்ணுறோம், இது இல்லாமல் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணால் நாங்கள் பண்ணித்தரோம். என் பேர் லதா, பிடாக மத்தி ஊர் எங்கிறது. இந்த தொழில் வந்து குடிசை தொழிலாக ஒரு 8 மாதமாக பண்ணிட்டு வரோம். டாய்லெட் கிளீனர் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வாஷிங் லிக்விடும் அதே மாதிரி 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஹேண்ட் வாஷும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கலாம், 1 லிட்டர். ஸோ ஓகே, கலெக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு எல்லாரையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அவரை பாராட்டினார், நிறைய யூனிக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொன்னார். ஸோ அப்புறம் எங்கள்கிட்ட வந்து பார்த்து வந்தார் அவர். ஆமாம், 3 வருஷம் பார்த்துக்கப்போ எங்களையுமே நல்லா பார்த்து தான் பாராட்டினார். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நானும் வந்து நின்றுட்டேன், மாமாவும் வந்து டக்குன்னு அந்த இடத்துல நின்றுட்டாங்க. ஸோ ஓகே, நாங்கள் எங்களுடைய ஆல்பம் அந்த தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சு போட்டு அப்போ தான் ஞாபகமே வருது, வீடியோ மிஸ் பண்ணமே அப்படின்ற விஷயமே. ஸோ வீடியோ முடியாமல் போயிடுச்சு, பட் ரொம்பவே நல்லா பாராட்டினார், அதுக்கு ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. சென்னையில் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம், மாமாவுக்கு வந்து மாமாவோட மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நேம் என்ன? அனிதா மேம். அனிதா மேம், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து மாமாவுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாமாவை வந்து இங்கே படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சிடிஐயில் வந்து ஃபோட்டோகிராஃபி படித்தாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறதுனால, ஸோ அவங்க வந்து ஓகே ஏதோ வந்து பண்ணுறாப்புல அப்படின்றதுனால அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எப்பயும் நாங்கள் வந்து வீணடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், இன்னும் படிப்படியாக நாங்கள் வந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஓகே, நான் நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ அந்த மேம்க்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க கூட செல்ஃபி எடுத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் மேம் ரொம்ப.